இந்த நாள் இனிய நாள். இன்றைய சிந்தனை, வெற்றி தரும் செயல்கள். நாம் செய்கின்ற செயல்கள் சட்டப்படி சரியாக இருந்தாலும் தர்மப்படியும் அது சரியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய செயலில் முழு வெற்றி கிடைக்கும், மன நிம்மதியும் கிடைக்கும். அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஜனாதிபதியாக விளங்கிய ஆபிரகாம் லிங்கன் வக்கீல் தொழிலை பார்த்து கொண்டிருந்த நேரம் அது. ஒரு நாள் ஒரு கட்சிக்காரர் அவரிடம் வந்து தனது வழக்கை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். அந்த வழக்கில் ஜெயித்தால் கட்சிக்காரருக்கு பல ஆயிரம் டாலர்கள் பலன் கிடைக்கும் என்ற நிலை இருந்தது. ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் அந்த வழக்கை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் அதை படித்து நன்கு விசாரித்து அறிந்தார். அந்த வழக்கில் கட்சிக்காரர் ஜெயித்தால் எதிர்தரப்பில் ஒரு விதவையும் அவருடைய ஆறு குழந்தைகளும் தெருவில் இருக்க வேண்டி வரும் என்ற நிலையை அறிந்தார். ஆகவே லிங்கன் அந்த வழக்கை நடத்த முடியாது என்று கட்சிக்காரருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில், தங்கள் வழக்கை ஜெயித்து தர என்னால் முடியும், ஆனால் அதை நடத்த நான் விரும்பவில்லை. சில விஷயங்கள் சட்டப்படி சரியாக இருக்கும், ஆனால் தர்மப்படி சரியாக இருக்காது. உங்கள் வழக்கும் அப்படித்தான். இப்பொழுது தங்களிடம் பணம் வாங்கிக் கொள்ளாமலேயே ஒரு யோசனை கூறுகிறேன். அது என்ன என்றால், நீங்கள் இப்பொழுது ஆற்றல்மிக்க இளைஞராக இருக்கிறீர்கள். நீங்கள் ஏதாவது தொழில் செய்து பணம் சம்பாதித்துக் கொள்ளலாம். எதிர்தரப்பு விதவையை தெருவில் விடுவதற்கான இந்த முயற்சியை கைவிட்டு விடுங்கள் என்று எழுதியிருந்தார். இதுதான் உண்மை. ஆக நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் சட்டப்படியும் தர்மப்படியும் சரியாக இருக்கிறதா என்ற சிந்தனையோடு நாம் செயல்பட்டால் நம் மனம் ஆற்றல் மிக்கதாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். உள்ளத்தில் உண்மையொளி உண்டானால் வாக்கினிலே தெளிவுண்டாகும் என்றார் மகாகவி பாரதி. ஆக சட்டப்படியும் தர்மப்படியும் சரியான செயல்களை செய்து கொண்டே இருந்தால் வெற்றி நமது வீடு தேடி வரும் என்பது உறுதி. நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இனிவரும் ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாகவே மலரட்டும்.